உன்னை காணுதல் சொர்க்கம், உனக்காய் வாழ்வது இன்பம், உன்னாய் ஆவதன் நோக்கம், உன்னாய் ஆவதன் நோக்கம், இலாஹி என கருள் சொரிவாய். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் ரசூலில்லாஹ் ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலை ஹபீபில்லாஹ். ஆலம் உந்தன் கோளமன்று அஹமதின் கோளம் நீயன்று, ஆரிஃப்கள் சொன்னனர் அன்று, ஆரிஃப்கள் சொன்னனர் அன்று, இலாஹி கருள் சொரிவாய். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலல்ஃபானி ரசூலில்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலல் மாஹி ஹபீபில்லாஹ். بسم الله الرحمن الرحيم. اللهم صل وسلم وبارك عليه. وبه قال حدثنا عمرو بن خالد قال حدثنا زهير قال حدثنا ابو اسحاق قال حدثني زيد بن ارقم ان النبي صلى الله عليه وسلم غزا 19 غزوه وانه حج بعدما هاجر حجه واحده لم يهج بعدها حجة الوداع. قال ابو اسحاق وبمكة اخرى. صدق الله مولانا العلي العظيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته الطيبين الطاهرين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم للزكاة فاعلون. وقال نبينا صلى الله عليه وسلم قال رجل يا رسول الله أيعرف أهل الجنة من أهل النار؟ قال نعم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. سروا بغلوم அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய
ஏகவல்ல நாயன் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்குண சீலர், சன்மார்க்க போதகர், சத்திய திருத்தூதர் சர்தார் துஆலம் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னாரை பின்புயர்ந்து வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், அவுலியாக்களான நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும், மற்றும் இவ்விடத்தின் நிசாபகர் அபுல் ஐர்ஃபான் அப்துல் ஜவாலில் ஆலிமில் வலிஹி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மீதிலும், அன்னாரினுடைய அருந்தவ புதல்வர் அற்புத மைஞ்சர் அறிஞர் அப்துல் ரவுஃப் மிஸ்பாஹி பஹிஜி நாயகம் அத்தாலல்லாஹு பகாஹு அன்னவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால், இப்புனிதமிகு புகாரி ஷரீப் பாராயண மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உலமாக்களே, மற்றும் இப்புனிதமிகு மஜ்லிஸிலே நிகழ்த்தப்படக்கூடிய உரைகளிலிருந்து பிரயோஜனத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் கண்மணி முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்தும், அல்லாஹ்வினுடைய இறைநேசர்களுடைய சிபாரிஷும், அவர்களுடைய துவா பரக்கத்தும் உங்கள் மீது என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகையை பற்றி என்ன சொல்லுகின்றார்கள் தெரியுமா? அல்லஹுதுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர். காஃபிரின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? தொழுகைதான். எவனொருவன் அந்த தொழுகையை விட்டானோ அவன் காபிராகி விட்டான். நவுது பில்லா. இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொன்மொழி. அவர்கள் மொழிவதில்லை, அல்லாஹ்தான் மொழிகிறான். அவர்கள் பேசுவதெல்லாம் வஹிதான். அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸை ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது. காபிரியங்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய உடன்படிக்கை வேறுபாடு வித்தியாசம் என்ன தெரியுமா? தொழுகைதான். அதை விட்டவன் காபிராகி விட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். இதற்கு இமாம்கள் பலதரப்பட்ட விளக்கங்கள் சொல்லுகின்றார்கள். அதிலே நாங்கள் எந்த மதுஹபை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோமோ அந்த மதுஹபுடைய ஸ்தாபகர் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? எவனொருவன் மூன்று நாட்கள் தொடர்ந்து தொழவில்லையோ அவனுடைய தலையை வெட்ட வேண்டும். அவனுடைய தலையை வெட்டினால் அவன் மரணித்து விடுவான். அவன் மரணித்து விட்டால் அவனுக்கு முஸ்லிம்களுடைய எந்த சடங்குகளும் செய்யக்கூடாது. சடங்கு என்றால் என்ன? குளிப்பாட்ட கூடாது, அவனுக்கு தொழுகை நடாத்தக்கூடாது, அவனை முஸ்லிம்களுடைய மையவாடியில் நல்லடக்கம் செய்யக்கூடாது, முஸ்லிம்களுடைய பெண்களை திருமணம் செய்து கொடுக்கக்கூடாது, முஸ்லிம்களுடைய வாரிசுரிமை சட்டம் கிடையாது அவனுக்கு. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சட்டத்தை ஷாஃபி இமாம் அவர்கள் எங்களுடைய மதுஹபுடைய ஸ்தாபகர் சொல்லிக் காட்டுகின்றார்கள். இவ்வாறு இருக்க நாங்கள் மதுஹபை பின்பற்றுகின்றோம், தரிக்கா வழியில் செல்லுகின்றோம், ஆனால் எங்களுடைய தொழுகை ஒரு நாளா இரண்டு நாளா தொழாமல் இருக்கிறோம், வருடக்கணக்கில் தொழாதவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸ்களை நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டும், இதன் அடிப்படையில் அமல் செய்ய வேண்டும். ஆகவே சென்ற காலங்களை விடுவோம், இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ஹதீஸ்களை பின்பற்றி ஒவ்வொரு வக்துக்கும் பள்ளி வாயிலுக்கு வந்து தொழுகையில் கலந்து கொள்வோம்.
அல்லாஹுவை பயந்து வாழ்வோம் என்று உங்களிடத்தில் நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதே ஹதீஸுக்கு அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஃபத்வா என்ன தெரியுமா? எவனொருவன் தொழவில்லையோ அவனுக்கு 3 நாட்கள் நீங்கள் அவகாசம் கொடுங்கள். 3 நாள் ஆகியும் அவன் தொழவில்லையா, அவனை நீங்கள் அடியுங்கள். அவன் எது வரைக்கும் தெரியுமா அடிங்க? அவன் தொழும் வரைக்கும் நீங்க அவனுக்கு அடிங்க. அவன் மரணித்தாலும் சரி, 3 நாள் தான் அவகாசம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட கடுமையான சட்டங்களை எங்களுடைய இமாம்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இந்த விடயங்கள் தெரிந்தும் பொறுபோக்குடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த தொழுகையினுடைய மகத்துவம் தெரியுமா? இந்த தொழுகை எப்படிப்பட்ட சிறந்த ஒரு தொழுகை என்று தெரியுமா? எங்கு வைத்து இந்த தொழுகை எங்களுடைய நபிக்கு பரிசாக வழங்கப்பட்டது தெரியுமா? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 70,000 மலக்குகளோடு அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமான மலக்குகளோடு வந்தால் ஒரு பயங்கரமான ஒரு ஆயத்தை தான் அவர்கள் கொண்டு வருவார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், பி ஐயி ஆயத்தின் அன்சல் தயா ஜிப்ரீல், ஆயத்து ரஹ்மா வ ஆயத்துன் அதாப். ஜிப்ரீலே, இன்றைக்கு எது சம்பந்தமான ஆயத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? அதாவுடைய வேதனையுடைய ஆயத்தை கொண்டு வந்திருக்கிறீங்களா, இல்ல ரஹ்மத்துடைய ஆயத்தை கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள். அதற்கு ஜிப்ரயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லுகின்றார்கள், நான் ஆயத்தெல்லாம் கொண்டு வரல, உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு வந்திருக்க நாயகமே. அல்லாஹ் உங்களை பார்க்க வேண்டும் என்று உங்களை அழைத்து வர சொன்னான். லிமாதா, எதற்காக என்னை அழைத்தான் இறைவன் என்று கேட்கிறார்கள். இந்த உலகத்தில் நாயகம் அவர்கள் பிறந்ததற்குரிய நோக்கம் அல்லாஹ்வுடைய லிகா, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். சுபஹானல்லாஹ், இந்த உலகத்தில் அதற்கு நிகராக எதுவுமே கிடையாது, எந்த அமலும் கிடையாது, எந்த சொர்க்கமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய லிகாவை ஆதரவு வைத்தவர்களாகத்தான் எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் அவர்கள் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், லை யஃகஃபிர அல்லாஹ் லை யஃகஃபிர லக்கல்லாஹு மா தக்கதம மின் ஜம்பிக வமா தஅஹர். நாயகமே, நீங்கள் முன் செய்த பின் செய்த பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனின் பக்கம் உங்களை அழைத்து வர சொன்னான். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், என்ன தெரியுமா, எங்களை மறக்கவில்லை, எனக்கு என்னுடைய பாவத்தை மாத்திரம் மன்னித்தால் போதாது, என்னுடைய உம்மத்துடைய பாவத்தையும் மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே ஆயத்துக்களை இறக்கி இருக்கிறான், நாயகமே நீங்கள் எதையெல்லாம் ஆசைப்படுகின்றீர்களோ அனைத்தையுமே உங்களுக்கு தருவதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை அழைத்திருக்கிறான் என்று சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்துக் கொண்டு செல்லுகின்றார்கள். எங்க தெரியுமா? காப கௌசைன், சித்ரத்துல் முன்தஹா, ரஃப்ரஃப், ஜுஹ்ருஃப், லிகா உல்லாஹி தஆலா. இத்தனை படித்தரங்களை தாண்டித்தான் அல்லாஹ்வுடைய லிகாவை சந்திக்க அல்லாஹ்வுடைய தூதர் செல்லுகின்றார்கள். மலக்குமார்கள் எல்லாம் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அல்லாஹ் படைத்த மலக்குகளில் மிகவும் வலிமை மிக்க ஒரு மலக்கு. அவர்கள் எந்த இடம் வரைக்கும் தெரியுமா சென்றார்கள் ரசூலுல்லாஹ்வுடன்? சித்ரத்துல் முந்தஹா வரைக்கும் தான் சென்றாங்க. அதுக்கங்கால போகலா, ஏன் தெரியுமா? அதுக்கங்கால போனா நான் கருகி சாம்பலாகி விடுவேன் என்று சொன்னார்கள். காப கௌசைனை தாண்டுகின்றார்கள், சிதுரத்தில் முந்தஹாவை நெருங்குகின்ற பொழுது ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நின்று விட்டார்கள். இதற்கு மேல எனக்கு வரையலா, இதற்கு மேல நான் வந்தேன் என்று சொன்னா நான் கருகி விடுவேன் நாயகமே, நீங்கள் மாத்திரம்தான் செல்ல முடியும். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகின்றார்கள். அங்கிருந்து ரஃப்ரஃப தாண்டாங்க, அங்கிருந்து ஜுஹ்ருஃப தாண்டாங்க, அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய லிகாவை காண்கின்றார்கள்.
கண்டவுடனே அல்லாஹ் கேட்கிறான், நாயகமே இந்த ரப்புக்காக வேண்டி எதை கொண்டு வந்தீங்க? அல்லாஹுடைய தூதர் ஓதி காட்டுகின்றார்கள், அத்தஹியாத்து முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி, பரக்கத்து செய்யப்பட்ட மனமான ஒரு சலவாத்தை நாயனே உனக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன் காணிக்கையாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் தெரியுமா, அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு, நபியே அல்லாஹ்வினுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும், இன்னும் அவனுடைய ரஹ்மத்தும் அவனுடைய பரக்கத்தும் உங்கள் மீது உண்டாகட்டும் நாயகமே என்று சொன்ன பொழுதும் அல்லாஹுடைய தூதர் அங்கு வைத்தும் கூட எங்களை மறக்கவில்லை. எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? ஒளியினால் படைக்கப்பட்ட மலக்குகள் கூட அந்த இடத்தை நெருங்க முடியாது. எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நெருங்குகின்றார்கள், அங்கு வைத்தும் எங்களுடைய சிந்தனை. இந்த உம்மத்துக்கும் நீ ஸலவாத்து ஸலாம் சொல்ல வேண்டும் நாயனே. அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், இன்னும் எங்கள் மீதும் அல்லாஹினுடைய நல்லடியார்கள் மீதும் சலவாத்து சலாம் உண்டாக வேண்டும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிரம்மாண்டமான இடத்தில் வைத்துத்தான் அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு பரிசாக, கண்ணியமான ஒரு பரிசாகத்தான் இந்த தொழுகையை கொடுக்கிறான். அந்த தொழுகையைத்தான் நாங்கள் பொடுவோக்கு செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தொழுகை ஒன்று இரண்டு வக்த அல்ல, 50 வக்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு கொடுக்கிறான். எந்த விதமான கருத்துக்களும் கருத்து வேறுபாடுகளும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாமல், யாரு தந்தது? ஹபீப் கொடுத்ததல்லவா, அதை வாங்கி கொண்டு அப்படியே வருகின்றார்கள். அந்த 50 வக்துக்களையும் நிறைவேற்றுவதற்கு நான் தயார் என்ற அடிப்படையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்திக்க வைக்கிறான். மூசா அலைஹி ஸலாம் சந்திச்சு சொல்றாங்க, நீங்க இந்த 50 வக்த கொண்டு போறீங்க, உங்களுடைய கூட்டத்தினர் இந்த 50 வக்தையும் ஒரு போதும் நிறைவேற்ற மாட்டார்கள், ஆகவே அல்லாஹ்விடத்தில் சென்று இதை குறைத்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி ஜிப்ரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் அவர்களை அனுப்புகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் செல்லுகின்றார்கள், 5 வக்துக்களாக 9 விடுத்தம் அந்த தொழுகை குறைக்கப்பட்டதாக ஹதீஸ்களில் வந்திருக்கிறது. இந்த ஹதீஸுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹ்வை பார்த்து நீங்க போயிட்டு வாங்க என்று சொல்லி 9 தரம் அனுப்பி எடுத்தாங்க தானே குறைச்சு குறைச்சு. இதை இமாம்கள் எழுதும் பொழுது என்ன தெரியுமா சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூர்சீனா மலைக்கு அவனை காண்பிப்பதற்காக அழைத்தான். அழைத்த பொழுது ஹர்ர மூசா சாயிகா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்த அந்த நிமிடம் மயங்கி விழுந்தார்கள். ஏன்? தாங்க முடியவில்லை, அப்படிப்பட்ட ஒரு பவர் சக்தி. எந்த நோக்கத்திற்காக அந்த 9 தரம் அனுப்பி எடுத்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை என்னால் தான் சரியாக பார்க்க முடியவில்லை, பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையாவது நாம் பார்ப்போம் என்பதற்காக, அந்த ஹுப்பின் காரணமாகத்தான் அனுப்பினார்கள் என்பதாக இமாம்கள் எழுதி காட்டுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு பெருமதி வாய்ந்த தொழுகை அன்புக்குரியவர்களே. இதைத்தான் நாங்கள் பொடுபோக்கு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சற்று சிந்தனை செய்து பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகம் அழியும் வரைக்கும் நானும் என்னுடைய ஹபீபும் உரையாடிய உரையாடல் இந்த உலகத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் தொழுகையிலே அத்தஹியாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கி இருக்கிறான் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது. நாங்கள் அத்தஹியாத்து ஓதுகின்றோம் வெறுமனே வாயினால் மொழிந்து விட்டு செல்வது எந்த பிரயோசனமும் கிடையாது. அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் உரையாடிக்கொண்ட உரையாடல் என்று நினைத்துக் கொண்டு நாங்கள் அந்த அத்தஹியாத்தை ஓதினால் நிச்சயமாக எங்களுடைய தொழுகை உயிர் பெற்றதாக இருக்கும். அன்புக்குரியவர்களே,
எங்களுடைய மார்க்கத்திலே இரண்டு இரண்டு விடயங்களுக்காக வேண்டித்தான் தொழுகையை விடலாம். வேற எந்த காரணமும் சொல்லல தொழுகைக்கு. ரெண்டே ரெண்டு காரணம் தான். ஒன்று என்ன தெரியுமா? பைத்திய காரணம் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு அழகான புத்தியை தந்திருக்கிறான், அழகான சிந்தனையை தந்திருக்கிறான். எங்களை பைத்தியமாக, எங்களை மஜ்னூனாக அல்லாஹ் படைக்கவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும். அந்த பைத்தியகாரர்களுக்கு தொழுகை கடமை கிடையாது. இரண்டாவது யார் தெரியுமா? ஹைதுடைய காலத்தில் பெண்களுக்கு தொழுகை கடமை கிடையாது. அவங்க தொழ தேவையில்லை, அவங்க விட்ட தொழுகையை ஹலா செய்யவும் தேவையில்லை. அப்படிப்பட்ட சட்டத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றியிருக்கிறான். ஆனால் எந்த எந்த காரணங்களுக்காகவோ நாங்கள் தொழுகையை பொடுபோக்கு செய்து கொண்டிருக்கிறோம், தொழுகையை வீணாக்கிக் கொண்டிருக்கிறோம். ஏதாவது சிறிய ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதை காரணமாக காட்டுகிறோம். எந்த காரணமும் சொல்லல அல்லாஹ் இடத்திலே. ஏன் அந்த காலத்திலே இடம்பெற்ற யுத்தங்களில் கூட சஹாபாக்கள் தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார்கள். யுத்த டைம் என்று சொன்னா, நாங்க ஒரு யுத்தம் செய்ய போறோம், அந்த யுத்தத்துக்கு நாங்க போறோம் சொன்னா எங்களுடைய சகோதரர்கள் ஒரு கிழமைக்கு முன்னாலே தொழ மாட்டாங்க. ஏன்? யுத்தத்துக்கு தயாராகணும், எவ்வளவு வேலை இருக்கு, அப்படி சொல்லுவாங்க. ஆனா அவங்க யுத்தம் நடக்க போகுது, எதிரிகள் முன்னுக்கு இருக்கிறாங்க, அந்த டைம்ல கூட தொழுகையை நிறைவேற்றினார்கள். அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் எப்படி நிறைவேற்றினார்கள் தெரியுமா? அவர்களுடைய இறுதி நேரம், அவர்களால் எழுந்து இருக்க முடியாது. இரண்டு சஹாபாக்களை அழைக்கிறார்கள். இரண்டு சஹாபாக்களின் தோள்புயங்களிலும் கைகளை போட்டுக்கொண்டு அவர்களை, அவர்களுடைய கால்களை நிலத்தில் கூட வைக்க முடியாது. ஏன்? ஜமாஅத்துக்கு அழைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஜமாஅத்துக்கு சென்று தொழுகையை நிறைவேற்றுகின்றார்கள். ஏன்? அந்த தொழுகையின் மகிமை அவர்களுக்கு தான் தெரியும். கடைசி நிமிடம் கூட அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை தொழுகை என்று தான் இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எப்படி தொழுகையை நிறைவேற்றினாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஈட்டியால குத்திட்டாங்க அவங்களோட வயிற்று பகுதியில். அவர்களுடைய பெருங்குடல் சிறுகுடல் எல்லாம் வெளியிலே வந்து கிடக்கின்றது, வெளியிலே வருகிறது, உள்ளுக்கு எடுத்து வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அந்த நிலைமையில் அல்லாஹ்வுடைய அழைப்பு தொழுகைக்காக. அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா தஹும ஃபில் இஸ்லாம் லிமன் லா ஸலாத லஹு, எவனுக்கு தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாத்திலே இடம் கிடையாது. ஆகவே நான் தொழணுமே தொழணுமே என்று சொல்றாங்க. அவரால் அவங்களால தொழ முடியாது. அந்த நிலைமையிலும் கூட தொழுகையுடைய சிந்தனை அவர்களுக்கு. அப்படித்தான் சஹாபாக்கள் தொழுகைகளை பின்பற்றி வாழ்ந்தார்கள். அதனுடைய முக்கியத்துவம் தெரிந்த சஹாபாக்கள். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சரித்திரங்களை நாங்கள் படிக்க வேண்டும். இந்த விடயங்களை நாங்கள் அறிய வேண்டும். அறிந்து உண்மையான முறையிலே அல்லாஹுக்கு பயந்து நாங்கள் தொழ வேண்டும். சஹாபாக்கள் எவ்வாறு நிறைவேற்றினார்களோ அதே போன்று நாங்களும் எங்களுடைய தொழுகைகளை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும். தொழுகை இருக்கிறதே, அது நேரத்துக்கு தான்புக்குரியவர்களே. அதை உரிய நேரத்துக்கு நிறைவேற்றுவதுதான் சிறந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்றான், ஈமான்தாரிகள் வெற்றி அடைந்து விட்டார்கள். யாரெல்லாம்? அல்லாஹுவை தவிர ஒன்றுமே இல்லை, அல்லாஹ் மாத்திரம்தான் இருக்கிறான் என்ற அந்த கலிமாவை மொழிந்த அந்த ஈமான்தாரிகள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அவங்க எப்படியானவங்க என்று அல்லாஹ் அதற்கு பின்னால சொல்றான். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவங்க அவர்களுடைய தொழுகையில் உள்ளச்சத்தோடு குஷுவோடு தொழுவார்கள். தொழுகையில தக்பீர் கட்டினா அல்லாஹுடைய சிந்தனையை தவிர வேறு எந்த சிந்தனையும் எங்களுக்கு வரப்போடா.
ஆனா எங்களுக்கு அப்படியா? தக்பீர் கட்டினாத்தா எந்த எந்த சிந்தனையெல்லாம் வரப்போடாதோ அந்த சிந்தனையெல்லாம் எங்களுக்கு தொழுகையெல்லாம் வருது. ஏன்? நாங்க தொழுகைய சரியான முறையில பேணி தொழுகிறோம் இல்லை, அதான் காரணம். வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், அந்த ஈமான் கொண்ட வெற்றியாளர்கள் வெற்றி அடைந்தார்களே, அந்த ஈமான் கொண்டவர்கள் இன்னும் ஜகாத்தையும் கொடுப்பார்கள், உரிய முறையில் ஜகாத்தையும் கொடுத்துருவாங்க. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அல் குர்ஆனுடைய வசனத்தில் சொல்லிக் கொண்டு வந்து 9வது வசனத்திலே சொல்லுகின்றான், வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிளூன், அவர்களுடைய தொழுகையில் அவர்கள் பேணுதலாக இருப்பார்கள். எங்களிடத்தில் அந்த பேணுதல் இருக்கிறதா? நிச்சயமாக கிடையாது. எப்படி பேணுதல்? வாங்கு சொன்னா பள்ளிக்கு தான் வந்திருப்பாங்க. நாங்க எப்படி வாங்கு சொல்லிட்டா, லுஹருடைய வாங்கு சொன்னால் அந்த தொழுகையை அசர் வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஏன்? அசருக்கு புறான கலாவாது, அசருக்கு இடையில தொழுதா சரிதானே. அப்படி நாங்கள் தொழுகையில் பேணுதல் அற்றவர்களாக, தொழுகையில் பொடுபோக்கூடியவர்களாக இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது அன்புக்குரியவர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு விடயங்களையும் சொல்லிவிட்டு, தொழுகையில யாரு குஷுவோடு இருக்காங்களோ, யாரு ஜகாத்து கொடுக்காங்களோ, யாரு அவருடைய மர்மஸ்தானத்தை விபச்சாரத்தை விட்டு பாதுகாக்காங்களோ, யாரு தொழுகையை பேணுறாங்களோ, அவங்களுக்கு நான் ஒரு பரிசு தரப்போறேன். என்ன பரிசு தெரியுமா? உலாய்க ஹுமுல் வாரிசுன், அந்த ஈமான்தாரிகள் அவர்கள் அனந்தரக்காரர்கள், அவர்கள்தான் சொந்தக்காரர்கள். எதற்கு தெரியுமா? அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதூன். ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், உயர்வான சொருக்கம், அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்வான சொருக்கத்திற்கு இவர்கள்தான் சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொர்க்கம் என்றால் சாதாரணமான விடயம் அல்ல அன்புக்குரியவர்களே. இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சான் அளவு இருக்கிறதே, அது இந்த உலகத்தையும் அதில் உள்ளவற்றையும் விட மிகச் சிறந்தது. அப்படிப்பட்ட சொர்க்கம் அது ஒரு சான் மாத்திரம் அல்ல, அந்த சொர்க்கமே உங்களுக்குத்தான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். ஆகவே இந்த சொர்க்கத்தை நாங்கள் அடைந்து கொள்வதற்காக முயற்சிக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய நோக்கம் ஸ்வர்க்கத்திற்காக மாத்திரம் இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காகத்தான் தொழ வேண்டும். ஆனால் இதன் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு அந்த ஸ்வர்க்கத்தை தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்னு ஸீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, நீங்கள் ஸ்வர்க்கம் செல்லுகின்றீர்களா அல்லது இரண்டு ரக்காத்துக்கள் தொழுகின்றீர்களா என்று கேட்கப்பட்டது. நாம என்ன சொல்லுவோம்? ஸ்வர்க்கம் செல்றதுதான் எனக்கு விருப்பமானது என்று சொல்லுவோம். அவங்க சொல்றாங்க, சுவர்க்கம் செல்றது என்னுடைய விருப்பம் சம்பந்தப்பட்ட விடயம், ஆனால் அல்லாஹுக்காக இரண்டு ரக்காத்துக்கள் தொழுவது என்னுடைய ரப்புடைய பொருத்தம் சம்பந்தப்பட்ட விடயம். ஆகவே எனக்கு சுவர்க்கத்தை விட அல்லாஹுடைய பொருத்தம் தான் தேவை என்பதாக இப்னு ஸீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள், இமாம்கள், அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் எல்லாம் இந்த தொழுகையில் மிக பேணுதலாக இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த மிஃராஜுடைய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரு காட்சி காட்டப்படுகிறது. என்ன காட்சி தெரியுமா? நரகத்தினுடைய வேதனை. பெரும் பெரும் பாராம் கற்களை ஒரு சில நபர்களின் தலைகளில் போடப்படுகிறது, அவர்களுடைய தலை நசுங்குகிறது, மீண்டும் அவர்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிறது, மீண்டும் அந்த பாறாங்கற்களை போடப்படுகிறது. இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ஜிப்ரீலே, இவர்கள் யார்? இவர்கள் யார்? எதற்காக இவர்களுக்கு இந்த தண்டனை? அதற்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, இவங்க யார் தெரியுமா? இவங்க தான் தாரிக்குஸ்ஸலா. இவங்க உலகத்தில் வாழ்ற டைம்ல தொழுகைய பொடுபோக்கு செஞ்சாங்க, தொழுகையை விட்டாங்க. அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை தான் இந்த தண்டனை. அது எந்த நரகம் தெரியுமா? ஏழு நரகம் இருக்கிறது, அதில் ஒரு நரகத்தினுடைய பெயர் சக்கர்.
அந்த சக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த நரகத்தில் தான் இவர்களுக்கு வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே ஒரு கேள்வி கேட்கிறான், மா சலகக்கும் ஃபீ சக்கர், இந்த சக்கர் என்ற நரகத்துக்கு உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது என்று அந்த மக்களை நோக்கி கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், காலு, அவர்கள் சொன்னார்கள், லம் நகுமினல் முஸல்லின், நாங்கள் தொழுகையாளிகளுடன் இருக்கவில்லை, அதனால் தான் எங்களுக்கு இந்த நிலைமை என்பதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆகவே இப்படிப்பட்ட விடயங்களும் தொழுகையை விடுவதினால் எங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு நாங்கள் தொழுகையை பேணுகின்றோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய ரஹ்மத்தை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, இன்னொரு இடத்தை அல்லாஹ் சொல்றான், தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும். அது என்ன, தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும், விபச்சாரம் செய்யறவங்களுக்கு கேடு உண்டாகட்டும், களவெடுக்கிறார்களுக்கு கேடு உண்டாகட்டும், இன்னும் ஏனைய பாவங்கள் செய்பவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் சொன்னா பிரச்சனை இல்லை. ஆனா அல்லாஹ் சொல்லுகின்றான், தொழக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் தெரியுமா? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்களுடைய தொழுகையில் அவர்கள் பராமுகமாக இருப்பார்கள், அந்த தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும். அல்லதீனஹும் யுராவுன், அவர்கள் முகஸ்துதிக்காக வேண்டி தொழுவார்கள், அந்த தொழுகையாளிகளுக்கும் கேடு உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். அன்புக்குரியவர்களே, தொழுகையில் பொடுபோக்குடையவர்கள், முகஸ்துதிக்காக வேண்டி இவர் தொழுகைசாலி, இவர் நல்ல இபாதத்சாலி என்று மக்கள் சொல்ல வேண்டும், இவரை போற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர் தொழுதார் என்று சொன்னால் அவர்களுக்கும் அந்த கேடு உண்டாகும், சக்கர் என்ற நரகம் அவர்களுக்கும் கிடைக்கும் என்பதாக இதற்குரிய விளக்கம் எழுதப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, உத்லுமா ஊஹிய இலைக்க மினல் கிதாபி வாகிமி ஸ்வலாத்தி இன்ன ஸ்வலாத தன்ஹா அனில் ஃபஹஷாஇ வல் முன்கர் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னவுன். நபியே, உங்கள் மீது இறக்கப்பட்ட வேதத்தையும் நீங்கள் ஓதி, வாகிமி ஸ்வலா, தொழுகையையும் நீங்கள் நிறைவேற்றி, தொழுகையையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள். இன்ன ஸ்வலாத்த, நிச்சயமாக அந்த தொழுகை இருக்கிறதே நபியே, தன்ஹா அனில் ஃபஹஷாஇ வல் முன்கர், அது கெட்ட விடயங்களையும் மானக்கேடான விடயங்களை விட்டும் உங்களை பாதுகாக்கும். இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டும், நாங்களும் தொழுகிறோம் தான், ஆனா பாவங்களை செஞ்சிட்டு இருக்கோம், எங்களை பாதுகாக்கல இந்த தொழுகை, அப்ப நாங்க சரியா தொழல. அல்லாஹ் சொல்றான், தொழுகை உங்களை கெட்ட விடயங்களில் இருந்தும் மானக்கேடான விடயங்களில் இருந்தும் பாதுகாக்கும் என்று சொல்றான். ஆனா நாங்க தொழுகிறோம் தான், ஆனா விபச்சாரம் செய்யறோம், வட்டிக்கு கொடுக்கும், இன்னும் எத்தனையோ பாவங்களை செய்கின்றோம், களவு எடுக்கின்றோம், எங்களுடைய தொழுகை எங்களை தடுக்கவில்லையே, ஏன் அல்லாஹ்வுடைய வார்த்தை போயில்லை, எங்களுடைய தொழுகையில் குறைபாடு. அன்புக்குரியவர்களே, ஆகவே தொழுகையை சரியான முறையிலே விளங்கி தொழுது கொள்ள வேண்டும். தொழுகையின் மூலமாக நாங்கள் பாவங்கள் அசிங்கமான விடயங்களிலிருந்து நீங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, வமா ஹலத்துல் ஜின்னவல் இன்ச இல்லா லியஅபுதூன், அல்லாஹ் சொல்லுகின்றான், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. இமாம்கள் எழுதுகின்றார்கள், அறிந்து வணங்குவதற்காக வேண்டி, அல்லாஹ்வை அறிந்து வணங்குவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் எங்களை படைத்தான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். படைப்புட நோக்கம் என்ன? வணக்கம். ஆனால் நாம் அந்த வணக்கத்தில் பொடுபோக்கு செய்து கொண்டு இந்த துனியாவுக்கு ஆசைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வணக்கம் மாத்திரம் செய்து கொண்டிருங்கள் சொல்லவில்லை, உழைக்கோடும் மனைவி மக்களுக்காக உழைக்க வேண்டும், இன்னும் ஏனைய கர்மங்கள் செய்ய வேண்டும், அதை செய்துவிட்டு மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். உழைக்கின்றோமா? லுஹருடைய வாங்கு செல்லுதா, உடனே லுஹருக்கு வந்து அப்படியே வச்சுட்டு லுஹருக்கு வந்து லுஹரை தொழுவிட்டு
அந்த இபாதத்தில் அந்த வணக்கத்தில் ஈடுபடணும். அதுவும் இபாதத்து தான், மனைவி மக்களுக்கு உழைக்கிறது இபாதத்து தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வணக்க வழிபாடுகளை அவ்வாறுதான் ஆக்கி வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை அழைக்கும் பொழுது அவர்களுடைய பெயரை சொல்லி அழைக்க மாட்டான். அவ்வளவு இரக்கம், அவ்வளவு கண்ணியம் அவங்கள் மீது. யா ஐயுஹல் நபி, யா ஐயுஹல் முஸ்தம்மில், யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர், அப்படி சில பட்ட பெயர்களை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் அல் குர்ஆனில் அழைத்திருக்கிறான். அவர்களுடைய பெயரை சொல்லி அழைத்தது கிடையாது. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து அழைக்கிறான், யா ஐயுஹல் முஸ்தம்மில், போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா, இரவுல கொஞ்ச நேரம் எழும்பி தொழுங்க. ரசூலுல்லாஹ் தூங்குறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்குறான், நபியே இரவையில் ஒளிம்பி கொஞ்ச நேரம் தொழுங்க அல்லாஹ்க்காக வேண்டி. நிஸ்ஃபஹு அபின் குஸ் மின்ஹு கலீலா, இறைவின் அரைவாசி பகுதி அல்லது அதை விட கொஞ்சம் குறைவா தொழுங்க நபியே. ஔஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா, அல்லது அதோட அதிகமா தொழுங்க. இறைவின் அரைவாசி பகுதி தொழுங்க, அல்லது அதோட குறைவா தொழுங்க, அல்லது அதோட அதிகமா தொழுங்க. அல்லாஹ்வை தொழுங்க நபியே எழும்பி. இன்னும் வரத்திலில் குர்ஆன தர்தீலா, அல்லாஹ்வுடைய கலாமை குர்ஆனை நீங்கள் முறைவண்ணமாக ஓதுங்கள் நபியே, அது உங்களுடைய மனதை ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு செயற்பாடு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அடுத்த விடயம் என்ன தெரியுமா? அல் குர்ஆன் எங்களுடைய சமூகத்தில் இன்று மிகவும் குறைந்து விட்டது. ஒரு காலம் காத்தான்குடியில் இருந்தது, மக்ரிபு நேரம் அடைந்து விட்டால் அனைத்து வீடுகளிலும் அல் குர்ஆன் ஓதப்படுகின்ற சப்தம். இன்று அதே நிலைமை மாறிவிட்டது. இன்று தொலைக்காட்சி பெட்டிகளுடைய சப்தம் தான் வெளியில கேட்குது. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மார்க்கத்திலே சந்தேகத்தை உண்டு பண்ணிய இந்த நவீன ஜாஹிலியா கூட்டம் தோன்றியதுதான் காரணம். வஹாபிகள் அவர்கள் தோன்றி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் குர்ஆன் ஓதலாமா மகரிக்கு, இல்ல இந்த அமலை செய்யலாமா, இது இப்ப செய்யலாமா, இல்ல அப்படி குழப்பங்களை மக்களுடைய உள்ளங்களிலே போட்டு அதையும் இல்லாமலாக்கி இன்னும் பாவத்தின் பக்கமும் தள்ளிவிட்டார்கள். ஆனால் எங்களுடைய காத்தான்குடியில் ஒரு காலத்தில் மகரிபுடைய நேரத்தை அடைந்து விட்டால் மௌலூதுகள், குர்ஆன், யாசீன், இப்படிப்பட்ட பலதரப்பட்ட இபாதத்துக்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஊர். அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு போர்க்களத்தில் குர்ஆன ஓதிட்டு இருக்காங்க. போர்க்களத்தில் தலையெல்லாம் துண்டு துண்டா போகுது, குர்ஆன ஓதிட்டு இருக்காங்க. அப்ப சகோதரர் பக்கத்தில் இருந்த அந்த சஹாபி, அந்த தோழர் கேட்கிறாங்க, ஹுசைனே, இப்படிப்பட்ட கட்டத்திலும் எதற்காக குர்ஆனை ஓதுகின்றீர்கள், போர் செய்யுங்களேன். அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்னுடைய பாட்டனார் தாயிப் நகரத்திலே கல்லடி வாங்கி ஓடி ஓடி ஓதிய அந்த குர்ஆனை நீங்கள் என்னை ஓதக்கூடாது என்றா சொல்லுகின்றீர்கள்? என்னுடைய பாட்டி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்னுடைய பாட்டனாருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஓதிய குர்ஆனை ஓதக்கூடாது என்றா சொல்லுகின்றீர்கள்? என்னுடைய தாய் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா திருகை கல்லிலே மாரைக்கும் பொழுது ஓதிய குர்ஆனை ஓதக்கூடாது என்றா சொல்லுகின்றீர்கள்? என்னுடைய தந்தை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யுத்தத்திற்காக வீட்டை விட்டு புறப்படும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன் என்று ஆரம்பிப்பார்கள். யுத்தம் முடிந்து வீடு திரும்பும் பொழுது குல் அவுது பி ரப்பின்னாஸ், மலிக்கின்னாஸ், இலாஹின்னாஸ் என்று வருவார்கள். ஒரு குர்ஆனையே முடித்து விடுவார்கள் போர்க்களத்திலே. சஹாபாக்கள் அப்படித்தான் அல்லாஹுடைய மார்க்க கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அந்த குர்ஆனை ஓதுவதன் மூலம் நிறைய நன்மைகள் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே,
இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் அப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு வரல, ரசூலுல்லாஹ் போறாங்க, போய் கேட்காங்க, எனக்கு அவங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, ரசூலுல்லாஹ் கேட்காங்க எனக்கு கொஞ்சம் பால் தருவீங்களா அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, பால் தரக்கூடிய எந்த ஆடும் என்னிடத்தில் இல்லை, இல்லாவிட்டால் உங்களுக்கு நான் தருவேன். சரி, பிரச்சனை இல்லை, நீங்க ஒரு ஆடை காட்டுங்க, நான் அந்த ஆட்டிலிருந்து பால் எடுக்க. அவங்க இன்னும் இஸ்லாத்துக்கு வரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக்கான அந்த கையை வைத்து அல் குர்ஆனை ஓதுகின்றார்கள். ஒரு சொம்பு நிறைய, ஒரு பானை நிறைய பால் வந்ததாக வரலாறுகள் சொல்லுகின்றது. இதை பார்த்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். நீங்கள் யார், என்ன மொழிந்தீர்கள், எதனால் இந்த பால் வழியாகின்றது என்று கேட்டதற்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நான் தான் இறைவனுடைய தூதர், நான் உங்களை ஈமான் கொள்ள முடியுமா, நம்பிக்கை கொள்ள முடியுமா? ஆம், நீங்கள் நம்பிக்கை கொள்ள முடியும். நம்பிக்கை கொள்கின்றார்கள். அதன் பின்னால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்கின்றார்கள், நீங்கள் ஓதிய அந்த ஓதலை எனக்கு கற்றுத்தாருங்கள், நானும் ஓத வேண்டும். அதன் பின்னால் அந்த குர்ஆனை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. கடைசி காலகட்டத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபாக்களிலேயே நடமாடும் குர்ஆன் என்ற பட்டப்பெயரை வாங்கினார்கள். அவர்கள்தான் குர்ஆன் அடிப்படையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கதுதான் இந்த குர்ஆன். இன்னும் ஒரு விடயத்தை கூறி நான் முடித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நிற்கின்றார்கள். அவர்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் நிற்கின்றார்கள். அபூஜஹலுடைய மனைவி ஒரு கல்லை தூக்கிட்டு ஓடி வாரா, வந்து கேட்கா, ஐன சாஹிபுக்யா அபூபக்கர், அபூபக்கரே உங்களுடைய தோழர் எங்க, முன்னுக்கு நிக்காங்க ரசூலுல்லா, அவைக்கு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா மறைத்து விட்டான். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆகிரத்தி ஹிஜாபம் மஸ்தூரா. நீங்கள் குர்ஆனை ஓதினீர்கள் என்று சொன்னால் மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளாத காவிரின்களுக்கும் உங்களுக்கும் மத்தியிலே ஒரு திரையை போட்டு நாங்கள் மறைத்து விடுவோம் என்பதாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அபூஜஹலுடைய மனைவிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் விளங்கவில்லை. கேட்கிறாள், ஐன சாஹிபுக்கே அபாவக்கர், அவங்க சொல்றாங்க பொய் சொல்ல தெரியாது, அவங்களுக்கு வாழ்க்கையில் பொய்யே கூறியது கிடையாது, அதான் அவங்களுக்கு சித்திக் என்ற பட்டம். அவங்க சொல்றாங்க என்ன தெரியுமா, எனக்கு தெரியாது சொல்லல, என்ன விட அல்லாஹ்க்கு தெரியும் அவங்க எங்க இருக்காங்க, நீ கண்டுபிடிச்சு கொள்ளு. அதன் பின்னால் அவள் கல்லை தூக்கி வீசிவிட்டு என்னிடத்தில் இருந்து அவர் தப்பிவிட்டார் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு சென்றார். அப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்தது தான் அல் குர்ஆன். அன்புக்குரியவர்களே, ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தொழுகையை பேணி தொழுது கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ்வுடைய கலாமையும் நாங்கள் ஓத வேண்டும். அன்புக்குரியவர்களே, நான் எதையெல்லாம் உங்களுக்கு ஏவினேனோ என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இந்த இபாதத்துக்களில் ஈடுபட்டு எங்களுடைய சமூகத்தில் ஒற்றுமையாக வாழ வேண்டும். தற்போதைய காலகட்டத்தில் நிறைய முனாஃபிக்கீன்களுக்கு மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் களைய வேண்டும். தொழுகையின் மூலமாக ஒருவருக்கொருவர் தோளோடு தோள் சேர்த்து நின்று தொழுது நாங்கள் ஒருவருக்கொருவர் இருக்கின்ற பகைமையை நீக்கி ஒற்றுமையாக வாழ்ந்து இந்த சமூகத்திற்கு நல்ல பெயரை வாங்கிக் கொடுக்க வேண்டும். எங்களுடைய ஷேஹுனா அவர்களுக்கு நல்ல பெயரை வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.